வழி வேணும்னு சொல்லமில்லாமா? இப்போ சிவனுக்கு பைத்தியம் முடிச்சு தெரியல, அப்புறம் ஊருக்குள்ள ரத்தக்காவது தான் ஆகும். அதாவது பசி பசின்னு கேட்டேன், அதனால உனக்கு ரத்த சோறு காவசோறு கொடுத்தேன். அதனால இப்ப அந்த சாதத்தை சாப்பிட்ட உடனே உனக்கு பசிக்குதுன்னா, எனக்கு பசிக்குதுன்னா எனக்கு தண்ணி கொடு, தண்ணி தாகமா இருக்குது, தண்ணி கொடுன்னு கேக்குறேன். அம்மா அதாவது உன்னையோ பெருத்த கோபத்தோடு இருக்கிற, அதிகமான ஆத்திரத்துல இருக்கிற, இப்பா எனக்கு அதாவது கோழி ரத்தத்தோட, இன்னும் ஆட்டு ரத்தத்தோட, இன்னும் பன்னி ரத்தத்தோட, இப்படி சொல்லக்கூடிய அதாவது மூன்று சைவத்தோடு எனக்கு சைவ சாப்பாடு செஞ்சு அண்ணா எனக்கு ரத்த சோறு போட்டவொடனே, எனக்கு காவு சோறு போட்டவொடனே, என் வயிறு நிறைஞ்சிருந்தாலும் அந்த கால் காவு சோறு சாப்பிட்ட உடனே எனக்கு பச்சை தண்ணி தாகமது, எனக்கு பல்லணந்து போகுதண்ணா, எனக்கு குடிக்க தண்ணி வேணும், நீ குடிக்க தண்ணி கொடுத்தால் ஆச்சுது, இல்லைனா உன் குருது என்று சொல்லக்கூடிய ரத்தத்தை கூட குடிக்க நான் தயங்க மாட்டேன். என்ன சொல்றேன், அப்படி தாகத்துக்கு தண்ணி கொடுக்கல, என்னுடைய ரத்தத்தை கூட குடிப்பாங்க. அதனால இதோ உனக்கு ஒரு களையத்திலே தண்ணி கொடுத்தால் போதாது, அதிகமான தாகத்தில் இருக்கிற ஒரு சொம்பளியா தமிழர்லயே ஒரு களையத்திலே மண் களையத்திலே தண்ணி கொடுத்தா உனக்கு பத்தாது. இதோ இங்க ஒரு குளக்கரை இருக்கிறது, அந்த குளத்துக்கு சென்று உனக்கு வேணுங்கிற தண்ணி குடிச்சிட்டு வாமா.
கடல இறங்கி தண்ணி குடிச்சுக்கான்னு சொல்ல, நீ கடல இறங்கி நடு கடல நீ திடு திடுன்னு போற, நீ போன வரைக்கும் போதம்மா, நீ அதுக்கு மேல போக வேண்டாம். அதுக்கு மேல போனா அங்க ஆழமா இருக்குது, அந்த ஆழத்துல போய் இறங்கிட்டுனா உன் உயிருக்கு ஆபத்து நேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி அன்னாராகப்பட்டவன் அதுக்கு மேல போக வேண்டாம் அங்க ஆழம்மா அங்க ஆழம்மான்னு மூணு சத்தம் போட்டு கூப்பிடுறீங்க.